கடந்த ஒரு 30-40 நாட்களாக தங்களுடைய தேர்தல் பணியை செய்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று மிக முக்கியமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர், கர்நாடகா தெலங்கானா இரண்டு மாவட்டத்தினுடைய தேர்தல் பணிகளுடைய இணை பொறுப்பாளர், முன்னாள் எம்எல்சி அனல் பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய காலை வணக்கத்தை உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மேலேறக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் மேடையின் மீது அண்ணன் எச் ராஜா அவர்கள் இருக்கின்றார்கள், முன்னாள் தேசிய செயலாளர், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் பணிக்குழுவதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், மாநிலத்தினுடைய துணை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் டி பி துரைசாமி அவர்கள், அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், நம்முடைய சென்னை பகுதியிலிருந்து தெலங்கானாவில் எல்லாம் ரொம்ப பெருசா வேலை செய்துவிட்டு நமக்காக இங்க வந்திருக்கக்கூடிய அண்ணன் கருணாகராஜன் அவர்கள், அதே போல நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தேர்தலில் போட்டியிட்டு வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய பொன் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள், அண்ணன் கரு முருகானந்தன் அவர்கள், அண்ணன் ப்ரொஃபசர் ராம ஸ்ரீவாசன் அவர்கள், நம்முடைய பொருளாளர் அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் இருக்கிறாங்க, அருமை சகோதரி கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு ஒரு பெரிய அரசியல் சரித்திரத்தை மாற்றியிருப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்து நேற்று பிறந்த நாள் கொண்டாடி அண்ணன் ஆல்பன் ஸ்ரீதர் அவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் சென்னையில் ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்காக போராடி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்து இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்துக் கொடுக்கக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள், தெலங்கானால உறுதியாக இந்த முறை நமக்கு தெரியும் 10 சீட்டை தாண்டி தெலங்கானால நம்ம மிக கடுமையாக 10 சீட்டை தாண்டி நாம் அது மட்டும் இல்ல வாக்கு சதவீதத்துல நம்பர் ஒன் பார்ட்டியா மாறுவோம் தெலங்கானா. கர்நாடகா 28, கர்நாடகா எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் புலம்பிட்டு இருப்பாங்க, ஏன்னா கர்நாடகாவை பொறுத்தவரை லோக்சபாவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிளி நடக்கும். 2013 காங்கிரஸ் பெரும்பான்மை, 2014 நம்ம ஸ்வீப், 2018 குமாரசாமி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி, 2019 நம்ம ஸ்வீப், 2023 மறுபடியும் காங்கிரஸ் பெரும்பான்மை. அதனால கர்நாடகாவில் எப்பொழுதுமே காங்கிரஸ் ஒரு கனவு உலகத்தில் வாழ்வாங்க. இந்த முறை கர்நாடகா 28 ஸ்வீப் ஆவதற்கான எல்லா வாய்ப்பையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதை தாண்டி ஆந்திரா 25 லோக்சபா எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், நாம் 6 இடத்துல ஜனசேனா தெலுங்கு தேசம் பார்ட்டி 3 கட்சிகள் இணைத்தகை கூட்டணியாக போட்டியிடுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. இந்த முறை பெரிய மாற்றம் ஆந்திராவில், ஏன்னா அங்கே ஆட்சியே மாறப்போகுது, அங்க ஓபன் பண்ணணும். நீங்க சவுந்து முத்து எடுத்துக்க நம்ம நார்த்துக்கே போலி, தமிழ்நாடு நம்ம என்ன பேசவே ஆரம்பிக்கிறோம், கேரளா புதுச்சேரியில் ஒண்ணு கொண்டு நம்ம வெளிவிட போகிறோம், கோவால 2 சீட், சவுத் கோவா நார்த் கோவா, நார்த் கோவா காங்கிரஸ் இருந்து நம்ம இங்க வரப்போகுது, கர்நாடகா 28, தெலங்கானா 17, ஆந்திர பிரதேஷ் 25. இதை மட்டுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2019 விட நம்முடைய முன்னாள் கவர்னர் நம்முடைய தென்சென்னையினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை அக்கா வந்திருக்கிறாங்க, அவர்களை மேடைக்கு வருமாறு அங்கோடு அவர்கள் எல்லா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் உங்களுக்கு தெரியும் இந்த முறை